வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வேம், ஆல்ரெடி நம்ம வேமை பற்றி போட்டிருக்கோம். இருந்தாலும் நிறையா விவசாயிகள் வந்து, சார் வேம் எத்தனை கிலோ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எந்த டைமில் பயன்படுத்தணும் அப்படின்றத கேட்குறாங்க. அதை பற்றியான வீடியோ தான் விவசாயிகளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி விவசாயிகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேமோட மெயின் வேலை என்னென்னா, பயிர்களுக்கு மணி சத்து இருக்கு இல்லையா, மணி சத்தை மண்ணிலேருந்து எடுத்து கொடுக்கறது. அதே மாதிரி நம்ம உரம் போடுறோம் இல்லையா, அதை வந்து மணி சத்துக்கு உடனே எடுத்து கொடுக்கறது. அதே மாதிரி பயிர்களோட வேரோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது. இதுதான் வேமோட வேலை. மணி சத்து கொடுத்தாலே பயிர்கள் வந்து பக்க கிளைகள் வெடிக்கும். நம்ம ஆல்ரெடி வேமை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காத விவசாயிகள் நீங்கள் பாருங்கள். வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் நான் லிங்க்கு தரேன். வேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 2 கிலோவிலேருந்து 4 கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் விவசாயிகளே. அதே மாதிரி எந்த டைமில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் முதல் உரம் இல்லை ரெண்டாவது உரம், முதல் உரத்துலையும் பயன்படுத்தலாம், இரண்டாவது உரத்துலையும் பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு டைம் தான் நமக்கு வந்து வேமோட தேவை. ஏன்னா வேம் வந்து ஆரம்பத்தில் வந்து வேர் வளர்ச்சிக்கும் மணி சத்து வந்து பயிர்களுக்கு ஆரம்ப நிலையில் தான் நமக்கு தேவை. அப்போ தான் குத்து கட்டி நல்லா வேர் விட்டு பயிர்கள் நல்லா வளரும். அதனால் ஆரம்ப நிலையில் தான் இது தேவை. அதனால் ஆரம்ப நிலையில் அதோட எதோட பயன்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா, மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு எரு, அதனோட இந்த கம்போஸ்டர் நாட்டு எரு மண்புழு உரம் இதனோட நீங்கள் கலந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து யூரியா கூடையும் ஜிங்க்கு டிஏபி இது கூடையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பூச்சிக்கொல்லிகள் இருக்குது பாருங்கள், அந்த பூச்சிக்கொல்லிகளோட மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது ஒரு உயிருள்ள பூஞ்சாணம். அந்த நீங்கள் வந்து இந்த உயிருள்ள பூஞ்சாணத்தை வந்து நீங்கள் பூச்சிக்கொல்லியோட கொடுத்தீங்கன்னா அது அழிச்சிரும், அதுக்கப்புறம் இதனோட வேலை செய்யாது. அதை மட்டும் பார்த்துங்க, பூச்சிக்கொல்லிகளோட மட்டும். அதுமாதிரி வேம் பயன்படுத்தினா ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் பூச்சி மருந்து அடிக்காதீங்க. அதுமாரி பூச்சிக்கொல்லிகள், இந்த பூச்சிக்கொல்லி குருணைகள் அந்தமாரி குருணைகளை மட்டும் கொடுத்துடாதீங்க விவசாயிகளே. ஏன்னா வேம் வந்து வளர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் நல்ல வளர்ச்சி ஆகி நம்ம ஒரு 50 இது கொடுக்குறோன்னா பூஞ்சைகளை அது ஒரு 100-150 பூஞ்சைகளாக மாறி வேரில் போய் ஒட்டிக்கிட்டு நல்லா இனப்பெருக்கமாகி வேர்களில் போய் ஒட்டிக்கிட்டு வேருக்கு தேவையான மணிச்சத்தை அது எடுத்து கொடுக்கும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி விவசாயிகளே.